அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, இரண்டு பதிவு பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு பதிவுமே வந்து ரொம்ப உபயோகப்படக்கூடிய பதிவு தான். அதில் ஒன்று பண வரவிற்கான எளிய தாந்திரிக முறையும், திருமணம் தடை விலகிறதுக்கான ஒரு பரிகார முறையும் பார்க்க போகிறோம். தனகட்சண வழிமுறையில் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த பணவரவிற்கான ஒரு எளிய தாந்திரிக முறையை பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற பூஜையில் தினமும் வந்து விளக்கேற்ற முறையில் வந்து பல சூட்சமங்கள் இருக்குங்க. அதில் வந்து விளக்கேற்ற முறையில் பல வகைகளும் இருக்குது. அப்படி பணவரவிற்காக விளக்கேற்ற முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெத்தலையில் ஒரு கொட்டை பாக்கு மற்றும் 9 1 ரூபாய் காசுக்களை மூணு மூணாக வரிசையாக வச்சு, அதாவது எப்படி கூட்டினாலும் மூணு வர மாதிரி, அந்த மாதிரி மூணு மூணாக வரிசையாக வச்சு, அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு இல்லைன்னா மண் விளக்கை ரெட்டத்தீரி போட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்காக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி போற்றி அப்படின்னு கூறி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகிறத நீங்கள் உணரலாம். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் திருமணம் தடை விலகிறதுக்கு, திருமணம் தடைப்பட்டுட்டே போகிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். திருமணம் தடை இருக்கிற ஆண் பெண் பௌர்ணமி நாளில் வர தின பிரதோஷ வேலையில் திருமுல்லை வாயிலில் இருக்கிற மாசிலா மணீஸ்வரர் சிவன் கோவிலில் இருக்கிற நந்திக்கு அபிஷேகம் செஞ்சு கோவிலுக்கு வரும் வயதான சுமங்கலி பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இனிப்பு கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறமா நந்தி பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடப்பட்ட திருமணம் இனிதே நடக்கும். அன்பர்களே, இந்த இரண்டு பதிவுமே ரொம்ப உபயோகப்படக்கூடிய பதிவுகள். இந்த இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு பலன் அடைகிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.